பாத்திரம் சூடாயிடுச்சு, தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கணும். ஊற வச்ச ஜவ்வரிசி இப்ப ஆய்வு வந்த பிறகு போட வேண்டியதுதான். அடுத்தது முந்திரி பருப்பு திராட்சை போடவும், அடுத்து ஏலக்காயை போடவும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வந்துகிட்டது, வந்த பிறகு சுகரை போட வேண்டியதுதான். சுகர் நல்லா போட்டுக்கவும். போட்டு விட்டு நல்லா கரண்டி எல்லாம் நல்லா கலக்கி விடுவோம். அடுத்தது பாலை தான் ஊற்றணும். நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ நம்ம கருவேப்பாலை ஊற்ற வேண்டியதுதான். பாலை ஊற்றின பிறகு நல்லா கலக்கி விடுவோம். அருமையான பால் பாயசம் தயாராகிட்டுருக்குங்க. சுவையாக இருக்கும், வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குங்க, அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு பால் பாயசம். அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்க வேண்டியதாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குங்க, அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு பால் பாயசம். அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்க வேண்டியதாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாயசம் சுவையான பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. சேமியா பாயசம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிற உங்கள் வில்லேஜ் மாஸ்டர் சூப்பர் பிரகாசன்.